ஃபைவ் விவர்ஸ். இப்போ யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகுல் காந்தியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ராகுல் காந்தி எப்படி அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே தெரியும், இவர் காங்கிரஸ் கட்சியோட ஒரு ஜீன் அப்படின்னே சொல்லலாம். காங்கிரஸ் கட்சி 70 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாவே இந்தியாவை இருக்கிற ஒரு முக்கியமான பெரிய கட்சி. ஸோ எல்லா இடத்துலையும், அது மட்டும் எல்லா மாவட்டம் எல்லா மாநிலங்களுமே இருக்கிற ஒரு முக்கியமான கட்சி தான் காங்கிரஸ். நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் காந்தியை தான் சொல்லணும். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அரசியலில் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இவருக்கு கிடையாது. ஸோ இவருக்கு மட்டும் கிடையாது, ராஜீவ் காந்திக்கே கிடையாது. ஸோ எப்போ இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்டாங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓகே, வேறு வழியே இல்லைன்னு தான் வந்தாங்க. ஸோ இந்திரா காந்தி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய தலைவர், அதுவும் காங்கிரஸ். அந்த நேரத்திலலாம் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வர முடியுமா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கட்சியே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ காங்கிரஸுக்கு எதிராக ஏதாவது ஒரு கட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் அவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்த கட்சி தான் பிஜேபி. ஸோ இவங்களை எதிர்க்கணுங்கிறது அந்த அளவுக்கு ஒரு பெருமான்மையாக இருந்த கட்சி தான் காங்கிரஸ். எல்லா இடத்துலையுமே அவங்க தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தியோட பாட்டியான இந்திரா காந்தி வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தான் வச்சிருந்த காவலர்களே சுட்டு கொண்டாங்க. ஸோ ராகுல் காந்தியால் வந்து இந்திரா காந்தியோட இழப்பையே தீர்க்க முடியல. ஸோ அந்த நேரம் இது ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்கன்னா அவங்க மேலே. ஸோ இப்படியே அந்த காலங்கள் போய்கிட்டு அவங்கள பள்ளி படிப்பலாம். ஸோ சோனியா காந்தி இறந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி ராகுல் காந்தியும் பிரியங்காவும் ஸ்கூலுக்குங்கிறதே போக வேண்டாம், ஏன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா உள்ளேயே வீட்டுக்குள்ளேயே வச்சு படிக்க வச்சுறாங்க. ஸோ சார் வருவார், பாடம் நடத்துவார், போயிடுவார். ஸோ இவருக்கு வந்து வெளி உலகமே தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு. சும்மா டிவி பார்க்க, படிக்க, வீட்டிலே இருக்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே வளர்ந்தார் ராகுல் காந்தி. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தந்தையான ராஜீவ் காந்தி வேறு வழியே இல்லை, தான் அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி கூட இந்திரா காந்தி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து அரசியலில் வந்தார். எல்லா இடமும் சுற்றுப்பயணம் இருந்தார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தனக்கு பாதுகாப்புங்கிறது ஒன்றும் தேவை கிடையாது, இது வந்து என்னோட மக்கள், எல்லா இடத்துலையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அதோடையும் பார்த்தீங்கன்னா தன்னோட பிள்ளைகளான ராகுல் காந்தி, பிரியங்காவும் எங்கேயுமே ஒரு அரசியல்வாடையே எதுவுமே இருக்கக்கூடாது, அவங்க சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதோடையும் பார்த்தீங்கன்னா சில பொருள்கள்லாம் போட்டு விட்டு எந்த பொருள் வேணும்னு கேட்டிருக்காரு ராஜீவ்காந்தி ராகுல் காந்திகிட்ட. ராகுல் காந்தி உடனே ஒரு மெக்கானிக் சம்மந்தமான ஒன்று எடுத்தோன்னே அப்படா அவர் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஆனால் எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ் காந்தியும் சுட்டு கொலை பண்ணப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை, இனி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ இவருக்கு மேலே பல விதமான விமர்சனங்கள் இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் குழந்தை மாதிரி பேசுகிறாரு, பப்பு அப்படின்னு கூட கூப்பிட்டவங்க ரொம்ப பேர் கூப்பிட்டு பயங்கரமாக கலாச்சாங்க. இப்போ இவனாமாப்பா வந்து அரசியல் பண்ண போகிறான்னு. ஆனால் சோனியா காந்தி ஒரு முக்கிய முடிவு எடுத்தாங்க, எனக்கு அப்புறம் வந்து இந்த கட்சியை வழிநடத்த போகிறது நம்ம ராகுல் காந்தியாக தான் இருக்கணும். ஸோ 2004 அவங்களை வந்து அப்படியே எப்படி சொல்ல உள்ளாட்சி தேர்தல் இது மாதிரி உள்ள எல்லா தேர்தல் பணிகள், இது மாதிரி என்னென்ன நடக்குது, கட்சி எப்படி நடத்தணும் அப்படின்னு தேர்தலில் நிற்காமையும் நின்னும் எல்லா காரியங்களையும் கவனிச்சிக்கணும் அப்படிங்கிறதுல சோனியா காந்தி உறுதியாக இருந்தாங்க. ஓகே, ராகுல் காந்தியை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு இங்கே வந்து இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிற சொல்லிட்டாங்க. ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஸோ 10 வருஷம் ராகுல் காந்தி காங்கிரஸ்க்காக உழைச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி அடையலை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிஜேபி அந்த நேரத்தில் பயங்கரமான ஒரு வளர்ச்சியை இட்டுச்சு. ஸோ தான் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் பிடிச்சிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா பெரும்பான்மையான இடத்துல பிஜேபி வந்து பெரிய வளரும் கட்சி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டுச்சு, ஏன்னா அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் அப்படியே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா, ஸோ என்னடா இப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஆயிடுச்சே 10 வருஷத்தில் அப்படின்னு. இருந்தாலும் தன்னோட தன்னம்பிக்கையை விடலை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா யார் இறந்துருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறது, நேராக போய் ஆறுதல் சொல்கிறது, ஏதாவது அசம்பவாதம் நடந்துச்சுன்னா அங்கே நேராக போகிறது, இதை மாதிரி ராகுல் காந்தி தனக்கு இருக்கிற பாணியிலே போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டுருக்காரு. ஏன்னா அவர் அரசியலில் அடுத்தவட்ட பிரதமராக வரணும் அப்படிங்கிற முக்கிய குறிக்கோள் இருக்கார். ஏன்னா பிரதமர் வேட்பாளர் அண்ணனும் தோத்தும் போயிட்டார் மோடிக்கிட்ட. ஸோ அதனால் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடிக்கு எதிராக தான் வளரணும்னா என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத அவர் கற்றுக்கிட்டு வர்றாரு. பெரிய பெரிய காங்கிரஸ் தலைவர்களாக இருந்தால் கூட ராகுல் காந்தியை வந்து பிரதமர் ஆக்கணும் அப்படிங்கிறதுல சோனியா காந்தி குறிக்கோளாக இருக்காங்க. முக்கியமாக ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் காடு உண்டாங்கன்னா ஒரு மத சார்பின்மை இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கொடுத்துல. ஏன்னா அவங்க எந்த ஒரு மதத்தையும் சான்றோ, மதத்தையோ, ஜாதியோ, மொழியோ சான்று அரசியல் பண்ண மாட்டாங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் இருக்குது. ஸோ பிஜேபி வந்தால் வந்து ஹிந்து மதத்தை புகுத்தி ஹிந்துக்களுக்கு மட்டுமா நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடம் அரசியலில் நின்று கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அல்லாத எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்றா கூட்டி
மொத்தமாக உட்காந்து இவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய அணியை திரட்டி இந்த தடவை பிஜேபியை அதாவது மோடி அரசை கண்டிப்பாக ஜெயிக்கவே விடக்கூடாதுங்கிறதுல மும்முரம் காட்டி வர்றாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சி தலைவர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2019 நடக்கிற தேர்தலில் ஒருவேளை இந்த மெகா கூட்டணி உருவாகி ராகுல் காந்தியை வந்து பிரதமராக வேட்பாளராக நிறுத்தினா அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. எல்லா கூட்டணியுமே சேர்ந்துட்டுனா அது பிரதமர் மோடிக்கு பெரிய தலைவலியாக வருங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஸோ என்னதான் ராகுல் காந்தி வந்து அரசியல் ஞானம் இருந்தால் கூட அவரை பப்பு அப்படின்னு நினைக்கிறத பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு பெரிய மனவேதனையை கொடுத்துருக்கு. வர்ற தேர்தலில் அவர்கள் இருக்கிற முழு பணத்தையும் வெளியிட்டு பிரதமராக ஆகி இந்தியாவுக்கு நல்லாட்சி கொடுக்கறதுக்கான எல்லா வழியும் வகுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.